ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோ பார்த்தனே தெரிஞ்சிருப்பீங்க, சவ் சவ் சூப்பரான பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து சவ் சவ் வந்து அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது, பட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ட்ரை பண்ணி அதாவது சாப்பிட வைக்கிறதா நம்ம வேலையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தப்ப. ஸோ சவுச்சோ வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா சவுச்சோவே ஏற்கனவே தண்ணி காய் தான். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுட்டா நமக்கு வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது கூட அந்த டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு 10 துண்டு தேங்காய் சில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டி உப்பு, கொஞ்சோண்டி கொத்தமல்லி இலை போட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையா வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி ஒரு கிண்ணத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணும் போட்டு தாளிச்சிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போதும். ஸோ இது மூணுமே நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வந்து அந்த மசாலா அரைக்கும்போது ஒரே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த சவு சவு பொரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெறுமனே இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு சவு சவு காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சவு சவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த க்ரீன் கலர் இருந்தால் தான் அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த பச்சை கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்து ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள், அது செம்ம கலராக இருந்துச்சு. ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இடையில வந்து திறந்து விட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் தான் அடிப்பிடிக்காது, பட் இருந்தாலும் ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். திரும்ப மூடி போட்டுட்டு நல்லா வேக வைங்க. தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா சவு சவு காயிலேருந்தே தண்ணி வரும். ஸோ தண்ணி ஊற்றாம வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் முக்கியம். தண்ணி ஊற்றிங்கன்னா கொலகொலன் ஆயிரும். ஸோ 10 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்த்தேன், பட் எனக்கு இன்னும் வேக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் திரும்ப வந்து மூடி போட்டுட்டு திரும்ப வேக வச்சேன் ஒரு 5 மினிட்ஸு. ஸோ முக்கியமாக தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த பொரியல் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் திறந்தேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் அடுப்புலேயே சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. இதை உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். லைட்டாக கார்னிஷும் கொஞ்சோண்டி கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஸோ சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.